இந்த காலை பணித்துளி நிகழ்ச்சிக்கும் வந்ததான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம் யோனத்தானை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னென்னா, கிஃப்ட் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஒரு வெகுமதி என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் வந்து முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுடைய குமாரனாக இருந்தான், ஒரு இளவரசனாக இருந்தான், தாவீதுனுடைய உண்மையான நண்பனாக இருந்தான், பலம் பொருந்திய ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அவன் வில் வித்தையில் ரொம்ப சிறந்தவன். அவனுடைய வில் வந்து எதிரிகளை பழிவாங்காமல் ஒரு நாளும் அது திரும்பியதில்லை என்று சொல்லி தாவீது அவனை குறித்து பாடுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:1-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் ஒரு தன்னலமற்ற அன்புள்ளவனாக இருக்கிறத பார்க்கிறோம். அன்செல்ஃபிஷ் லவ். அடுத்த சவுலுக்கு அடுத்தபடியாக அந்த சிங்காசனத்துக்கு வரக்கூடியதான ஒரு சுதந்திரவாளி, ஹேர் டு த த்ரோனாக இருக்கிறான். ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அல்லது உண்மையான நட்புக்கு தாவீதும் யோனத்தானும் ஒரு மாடலாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்குறோம். அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய சித்தம் தாவீது தான் அடுத்து ராஜாவாக வர வேண்டும் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தபடினால அதற்கு தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தான். 1 சாமுவேல் 20:31-42 வசனங்களை வாசிப்போம் என்றாலும் இதை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:17 அவன் சொல்கிறான், நிச்சயமாகவே ஆண்டவர் உம்மை ராஜ்யபாரத்தில் நியமிப்பார் என்று சொல்லுகிறதை தாவீதினிடத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். தன்னை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்துக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்குறான். அந்த தேவனுடைய சித்தம் வந்து தனக்கு இந்த பதவி கிடைக்காமல் வேற ஒருத்தருக்கு தாண்டி போகிறதா இருந்தாலும் அவன் அதற்கூட மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம். தன்னுடைய எதிர்கால ராஜ்யபாரத்தையே தேவ சித்தத்துக்காக அடிபணிந்து அதை விட்டு கொடுக்கிறதை பார்க்குறோம். ஒரு விட்டு கொடுக்கறதான அன்புள்ளவனாக இருந்தான். அவனுடைய உண்மையை குறித்து பார்ப்போம் என்றால் அவன் ஒரு மிகவும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையை, தாவீதை கொல்லுவதற்காக சவுல் பல நேரங்களில் அவன் முயற்சி செய்யும் போதெல்லாம் ஒரு தடவை இல்லை பல தடவை தாவீதுடைய வாழ்க்கையை அவன் தப்பு வைக்கிறத அல்லது அவனுடைய உயிரை தப்பு வைக்கிறதை பார்க்குறோம். எக்ஸ்ட்ரீம்லி லாயல் அவன் தாவீதுக்கு, அப்படி ரொம்ப உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு நாளும் அவன் தகப்பனையும் விட்டு அல்லது அவனை தகப்பனை உதறி தள்ளலை, தகப்பன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை, அவன் எப்போதும் உண்மை உள்ள ஒரு குமாரனாக இருக்கிறான் தகப்பனுக்கு. அவர்கள் எந்த காரியத்தையும் அவன் 1 சாமுவேல் 20:2 பார்க்கும்போது சவுல் எந்த காரியத்தையும் செய்யும் முன்பாக யோனத்தானோடு அவன் எல்லாம் டிஸ்கஷன், அவன் எல்லாவற்றையும் அவன் அவனுக்கு தெரியப்படுத்தி இருவரும் ஒன்றாக சேர்ந்து தான் பல ஆலோசனைகளை பண்ணுகிறதை பார்க்குறோம். எதையுமே மறைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யோனத்தான் சொல்லுகிறத பார்க்குறோம். என் தகப்பன் என்னிடத்துலேருந்து எந்த காரியத்தையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் என்கிட்ட தான் செய்வார் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உண்மை உள்ள ஒரு தகப்பன் மகனோட உறவு இருந்தது. அவர்களுடைய மரணம் கூட ஒரே நேரத்தில் நடக்கிறது என்று பார்க்குறோம். அப்படி அவர்கள் மரணத்திலையும் பிரியலை, அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள குமாரனாக தகப்பனுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். 1 சாமுவேல் 14:14 பார்த்தீங்கன்னா, எதிரியுடைய பாளையம் அங்கே தானயம் இறங்கி இருக்கிறது. சவுல் அவன் ஒரு மாதுளம்பழ செடிக்கு அடியில் அவர்கள் உட்கார்ந்து அவனோடு கூட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அவர்களுக்கு யாருக்குமே என்னென்னா அன்றைக்கு எந்த ஆயுதமும் இல்லை. அந்த ஆயுதங்களை கூர்மையாக்கி கொள்ளுவதற்கான எல்லா அந்த ஏதுகரணங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். இப்போ ரெண்டு பேர்கிட்ட தான் ஆயுதமே இருக்குது, ராஜாவினிடத்திலும் ராஜாவினுடைய குமாரனிடத்திலும், சவுலினிடத்திலும் யோனத்தானிடத்திலும் மாத்திரம்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் அவன் என்ன சொல்கிறான் என்றால், தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர் அநேகம் பேரை வைத்து கொண்டாகிலும் அல்லது கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தடை இல்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், தன் ஆயுததாரியை கூட்டி கொண்டு தைரியமாக இந்த யுத்தத்தில் ரெண்டு பேராக தனி ஒரு ஆளாய் அந்த யுத்தத்துக்கு கிளம்பி செல்கிறதை பார்க்குறோம். அன்றைக்கு அவன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த யுத்தத்திலிருந்து நம்ம பார்க்கிறதான காரியம் என்னென்னா, கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், யோனத்தான் விசுவாசிக்கிறான், தேவனால்
எந்த காரியமும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கொஞ்சம் பேருனாலும் சரி அநேகம் பேருனாலும் சரி அவரை அவருக்கு ரட்சிக்க தடை இல்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அதனால தான் அவன் தனி ஒரு ஆளாக சிங்கிள் ஹேண்டடாக அந்த பெரிய சேனைக்கு எதிராக அவன் கிளம்பி செல்கிறான் தேவனை நம்பி. அது மாத்திரமல்ல, இது தேவனுடைய சித்தம் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். மற்றவர்களுடைய உதவியை நாடலை, தேவன் ஒருவருடைய உதவியை மாத்திரம் நாடி அல்லது அவரை மாத்திரம் தனக்கு துணையாக கொண்டு யுத்தத்துக்கு செல்லுகிறான், பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளாக இருப்போம் என்றால் நம்ம எடுக்கிறதான எல்லா முயற்சிகளிலும் நாம் வெற்றியையும் பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும். இவனிடத்திலிருந்ததான ஒரு சில விசேஷ குணாதிசயங்களை குறித்தும் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த தாவீது அவன் எப்படி நேசிக்கிறான் என்றால் தன் உயிரை போல சிநேகித்தான். அவனை போல ஹீ லவ் டேவிட் அஸ் ஹிம்செல்ஃப், அவனை போல அவனுடைய ஆத்மாவை போல அவன் சிநேகிக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஹீ வாஸ் வில்லிங் டு கிவ் எவ்ரி திங் தட் பிலாங் டு ஹிம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய சிங்காசனத்தையும் கூட விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருந்தான். அவன் ஒவ்வொரு நேரமும் இப்படி சவுலுக்கு தப்பி அந்த தாவீது ஓடி மறைந்து காடுகளுக்குள்ளாகவும் எல்லா இடங்களுக்குள்ளாகவும் மறைந்து அல்லது எங்கே அரண்மனையில் இருக்க வேண்டிய நேரம் இல்லாமல் போனாலும் என்ன செய்கிறான் என்றால் எப்பொழுதும் அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறதை பார்க்குறோம். யோனத்தான் தாவீதை கர்த்தருக்குள்ளாக அவனை தேற்றி உற்சாகப்படுத்துகிறத பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் தாவீதை அவன் பாதுகாக்கிறதுக்கு கவனம் உள்ளவனாக இருந்தான். எப்பொழுதும் அது தேவ சித்தம் அவன் மேலே இருக்கிறது, அவன் ராஜாவாக வருவான் என்பதை நன்றாய் அவன் அறிந்து விசுவாசித்தபடினால அவனை பாதுகாப்பதில் அவன் எப்பொழுதும் கவனம் உள்ளவனாக இருந்தான். ஒரு தன்னிகரற்ற அன்பு, ஹி வாஸ் செல்ஃப்லெஸ், அவனுடைய நலனை அவன் பார்க்கல, ஆனால் இந்த தாவீதுடைய நலனில் அவன் அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெரி லாயல் அண்ட் லவ்விங் டு டேவிட், அவன் ரொம்ப உண்மை உள்ளவனாக எதையுமே இந்த தாவீதின் இடத்துல இருந்து மறைக்கலை. அதை மாதிரி அவனை நேசிப்பதில் அவன் ஒரு குறையும் வைக்கலை. அவள் இருவருடைய அன்பும் பார்த்திங்கன்னா, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய அன்பு எனக்கு பெரிதாக இருந்தது என்று சொல்லி தாவீது அவனை குறித்து பாடலாக பாடுகிறதை பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய அன்பு உண்மையானதாய் அவளுடைய நேசம் அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். தகப்பன் அவனை கொலை செய்ய தேடுகிறான், ஆனால் மகன் அவன் மேலே அவ்வளோ அன்போடு கூட உண்மையோடு கூட இருக்கிறதை ஒரு ஆச்சரியமான காரியம். இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதனுடைய பலத்தை அவனுடைய முடிவு அவனுடைய எதிர்கால ராஜ்யபாரம் இவைகளை குறித்து அவன் நன்றாய் அறிந்தவனாக இருந்தான். ஹீ ரெகக்னைஸ் டேவிட்ஸ் பொட்டன்ஷியல். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயத்தோடு அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் எதிர்காலத்தில் ராஜாவாக வருவான் என்று சொல்லி அவன் நிச்சயமாய் அறிந்திருந்தான். அதனால் தன்னுடைய ராஜ்யபாரம் தன்னை விட்டு தாண்டி அவனிடத்தில் போகும் என்பதை அறிந்திருந்தாலும் கூட அவன் ஒரு இன்செக்யூரா அல்லது ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் அவன் பயந்து கொண்டு இருக்கவில்லை. சவுல் ஆனால் பயப்படுறான், தன்னுடைய ராஜ்யபாரம் போயிருச்சு, இந்த தாவீதின் இடத்துல தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் பயத்தோடு கூட ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த யோனத்தான் அப்படி அல்ல, அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு மனப்பூர்வமாய் அவைகளை விட்டு கொடுக்குறான். அவனை ராஜாவாக வருவாய் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் தேவன் பேரில் ஒரு விசுவாசத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் மற்றவங்களை சார்ந்து அல்ல, தன்னை உண்டாக்கின தெய்வத்தின் மேலே அதிக விசுவாச நம்பிக்கையோடு காணப்படுகிறத பார்க்குறோம். இந்த அதனால தான் அந்த யுத்தத்தில் கூட தனி ஒரு ஆளாய் ஆயுததாரியோடு கூட அவன் செல்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் அவன் தேவனை சார்ந்திருந்தான், தேவன் பேரில் விசுவாசத்தோடு கூட இருந்தான், தேவனை மாத்திரம் தன் உறுதியாய் பற்றி கொண்டவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் வந்து அவனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த தாவீதுக்கும் ஒரு வெகுமதியாக இருந்தான். ஹீ இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் டேவிட். அது மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்டனா ஒரு ஆச்சரியப்படுகிற விதமாக அவன் ஒரு வீரத்தை கொண்டிருந்தான். அதனால தான் தனி ஒரு ஆளாக அந்த எதிராளிகள் எல்லாம் கூடி சேர்ந்து அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கும்போது எல்லாரும் பயந்து கொண்டு பின்னடைந்து அல்லது ஆயுதம் இல்லையேன்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது கூட இவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் ஒரு ஆச்சரியம் மூட்டுகிற வீரத்தை கொண்டிருந்ததுனால தனி ஒரு ஆளாக அவன் என்ன செய்கிறான், ஆயுததாரியோடு யுத்தத்துக்கு செல்கிறதை பார்க்கிறோம். அவன் உண்மையாகவே
ஒரு உண்மையான வீரன், சிறந்த வீரன், பராக்கிரமசாலி. இந்த ஜனங்கள் அவனை என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவர் அவன் கூட இருந்து வழி நடத்துகிறதை ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரெகக்னைஸ் பண்ணாங்க, அதை அறிந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்றால், 1 Samuel 18:1-4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில்லு, அரைக்கச்சை எல்லாவற்றையும் கொடுக்குறான். தன்னுடைய ராஜ்யபாரத்தையும் கூட, அல்லது எதிர்கால ராஜ்யபாரத்தையும் கூட அவன் தாவீதுக்கு விட்டு கொடுக்குறவனாக இருந்தான். ஒரு செல்ஃப்லெஸ் லவ் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாள்லையும் தேவன் நம்ம மேலே வைத்ததான அன்பு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அன்பை மாதிரி ஆண்டவர் ஒரு தன்னலமற்ற அன்பு நம்ம மேலே வச்சதுனால தான் தன்னுடைய சிங்காசனத்தை திறந்து மனித ரூபம் எடுத்து நம்மை மீட்பதற்காக அவர் மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவமில்லாமல் வாழ்ந்து நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவருக்கொருவர் இப்படிப்பட்ட உண்மையான அன்பு செலுத்துகிறோமா, அல்லது நம்ம உயிரை விட நம்மளை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்புக்குள்ளாக இன்றைக்கி இருக்கிறோமா? நிறைய நேரம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். நல்லா நேசிப்போம் வைப்போம், ஆனால் பல காரியங்களை மறைக்கிறவர்களாய் அல்லது உண்மையற்ற நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்டெல்லாம் நிலைமைகள்லாம் மாற்றி ஒரு தன்னலமற்ற அன்பு, தேவ ஜனத்துக்காய் துணிந்து தனி ஒரு ஆளாய் போராடுகிற ஒரு குணாதிசயம், அது மாத்திரமல்ல தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்த ஒரு மகனைப் போல, இந்த யோனத்தானைப் போல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாள் காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. 1 நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த யோனத்தானுடைய நல்ல குணாதிசயங்களை குறித்து இன்றைக்கு தியானித்தோம். ஆண்டவரே, ஒரு தன்னலமற்ற அன்புடையவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தன்னை தாண்டி ஆண்டவரே ராஜ்யபாரம் ஆண்டவரே தாவீதுக்கு செல்வதென்றாலும் அது தேவ சித்தம் என்பதை அறிந்து மனப்பூர்வமாய் விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவரே, விட்டு கொடுக்குற ஒரு சுவாபத்தை இந்த காலவேளையில் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உண்மையாய் பிறரை நேசிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ளன்போடு நேசிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பில் உண்மையாக இருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையும் இன்னும் அதிகமாக எங்களுக்கு நேசிப்பதற்கு இந்த காலவேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். இந்த யோனத்தானை போல ஆண்டவரே தேவ ஜனத்தை மீட்கும்படியாக எதிரியின் பாளையத்தில் தனி ஒரு இருந்தாலும் உம்மை சார்ந்த ஆண்டவரே, உமக்காக தேவ ஜனத்துக்கு ஆகப்பா ஆண்டவரே, அவர்களுடைய சார்பாக ஆண்டவரே எதிராளியோடு போராடுகிற ஒரு குணாதிசயத்தை இந்த காலவேளையில் எங்களை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இன்றைக்கு இந்த யோனத்தானை போல அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.